வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவில் நாம பார்க்க இருப்பது ரோஜா செடிகளில் அதிக அளவில் துளிர் இலைகள் வருவதற்கும் அதிக கிளைகள் உருவாகுவதற்கும், அதாவது அந்த கிளைகள் நிறைய இருந்தால் தாங்க பூக்கள் அதிகமாக பூக்கும். அந்த அதிகமான பூக்கள் பூக்கிறதுக்கும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃபர்டிலைசரை மிகவும் குறைஞ்ச அளவு செலவில் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. இதை ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை நம்ம கொடுக்கும்போது ஒரு 10 நாளில் ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பூக்கள் துளிர் இலைகள்லாம் உருவாகும். ரோஜா செடி வந்து ஒரு ஹெவி ஃபீடருங்க. நம்ம தொட்டியில் வளர்க்கும் போது அதிக அளவு சத்துக்கள் கொடுக்கும்போது தான் அது நிறைய பூக்கள் பூக்கும். இந்த உரத்தை நீங்கள் காய்கறி செடிகளுக்கும் கொடுக்கலாம், மற்ற எல்லா விதமான பூச்செடிகளுக்கும் தரலாங்க. பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி மெட்ராஸ் டெரஸ் கார்டன் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ முழுமையும் பார்த்து பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பொதுவாக எல்லா வகை செடிகளுக்குமே நம்ம கோடை காலத்தில் லிக்விட் ஃபர்டிலைசர் தாங்க தரணும். காரணம், அந்த மண் வந்து வறண்டு போயிருக்கும். நீங்கள் அந்த லிக்விட் ஃபர்டிலைசரை மண்ணுக்கு ஊற்றும்போது அந்த சத்துக்கள் எல்லாம் ரொம்ப ஈஸியாக அந்த வேர்களால் உறிஞ்சப்பட்டு செடிகளுக்கு கிடைக்கும். அதே குளிர்காலத்தில் நீங்கள் சாலிட் ஃபர்டிலைசர் தாங்க தரணும். ஏன்னா மண் ஏற்கனவே ஈரப்பதமாகவே இருக்கும். ஸோ அந்த வேர்கள் வந்து அந்த சத்துக்களை அந்த மண்ணிலேருந்து எடுக்காது. நீங்கள் சாலிட் ஃபர்டிலைசர் போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மண்ணில் அது கரைஞ்சி அந்த சத்துக்கள் செடிகள் அந்த வேர்கள் வந்து உறிஞ்சப்பட்டு செடிகளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த பொருள், இந்த பவர்ஃபுல் ஃபர்டிலைசரை தயாரிக்க தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம பார்க்கலாங்க. முதலாவது நீங்கள் பார்க்குறது கடுகுங்க. எல்லார் வீட்டு சமையல் அறையிலையும் இது கண்டிப்பாக இருக்கும். இதில் நைட்ரஜன் சத்து 2.5% இருக்குங்க, பாஸ்பரஸ் 1% அண்ட் பொட்டாசியம் 1% இருக்குங்க. இந்த கடுகுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, தட்ப வெப்பநிலையை சமநிலைப்படுத்தும் ஆற்றல் இந்த கடுகுக்கு இருக்குங்க. இது வந்து ஒரு 1/4 கப் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பச்சை வேர்க்கடலை, அதுவும் ஒரு 1/4 கப் எடுத்துக்கோங்க. இதில் 7.5% நைட்ரஜனும் 3% பாஸ்பரஸ் அப்புறம் 5% பொட்டாசியம் இருக்குங்க. அதுவும் இல்லாமல் இதில் நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸும் இந்த பச்சை வேர்க்கடலை இருக்குங்க. அடுத்ததாக கருப்பு எல், அப்படி இல்லைனா வெள்ளை எல் இருந்தாலும் எடுத்துக்கோங்க, அதுவும் ஒரு 1/4 கப் எடுத்துக்கோங்க. இந்த வெள்ளை இந்த கருப்பு எல்லில் 6.2% நைட்ரஜன் இருக்குங்க, 1% வந்து பாஸ்பரஸ் இருக்குது, 2% பொட்டாசியம் இருக்குது. அடுத்ததாக வேப்பம் புண்ணாக்கு. இந்த வேப்பம் புண்ணாக்கு எதுக்குன்னா, இந்த வேர் புழு தாக்குதல்லாம் வராமல் இருக்கணும் இல்லைங்களா, அதுக்காக தான் நம்ம இதை பயன்படுத்துகிறோம். அதுவும் இல்லை இதையும் ஒரு 1/4 கப் எடுத்துக்கோங்க. அதுவும் இல்லாமல் வேப்பம் புண்ணாக்கில் நிறைய நைட்ரஜன் சத்து அதிகமாக இருக்குது. அப்போ உங்ககிட்ட வேப்பம் புண்ணாக்கு இல்லைன்னா காஞ்ச வேப்ப இலை இருக்கு இல்லைங்களா, அதையுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு சின்ன துண்டு வந்து வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இந்த வெல்லத்துலேயும், வெல்லத்தில் என்ன இருக்குன்னா கால்சியம் அண்ட் சல்ஃபர் அதிகமாக இருக்குது. இதை ஏன் நம்ம இந்த கரைசலில் சேர்க்குறோன்னா, அந்த நொதித்தல் அந்த ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் வந்து சீக்கிரமாக நடக்கும், அதுக்காக நம்ம இந்த வெல்லத்தை சேர்க்குறோம். இந்த கடுகு, பச்சை வேர்க்கடலை அண்ட் எள், இது மூணுத்தையும் கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா ஊற வச்சுருங்க. வேப்பம் புண்ணாக்கியும் வெள்ளத்தையும் அப்புறமா நான் சொல்லும் போது போடுங்க. இதை நல்லா ஊற வச்சுட்டு 1 மணி நேரம் ஊறின அப்புறம் இதை நான் நல்லா எடுத்துகிட்டு, அம்மி இல்லைன்னா உரல் இருந்தால் நல்லா 1/2 அரைச்சிடுங்க. மிக்சியில் வேண்டாங்க, ஏன்னா மிக்சியோடைய அந்த ஹீட்டால் இதில் இருக்க அந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து அழிஞ்சு போயிடும். இப்போ அம்மி உரல் இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ இது நல்லா அரைச்சாச்சுங்க. இப்போ நீங்கள் 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டுடுங்க. அப்புறம் வேப்பம் புண்ணாக்கு அப்படின்னா காஞ்ச வேப்பில் இருந்தால் அதையும் போட்டுருங்க. இந்த வெள்ளத்தையும் போட்டுட்டு நல்லா டைட்டாக மூடி நடலான இடத்துல ஒரு 4 நாள் அப்படியே வச்சுருங்க. 4வது நாள் சாயந்தரமாக நீங்கள் இந்த கரைசலை எடுத்துகிட்டு இதோட 1:5 ரேஷியோவில் தண்ணியை கலந்து மண்ணுக்கு ஊற்றுங்க. 1:10 ரேஷியோவில் தண்ணியை கலந்து செடிகள் மேலே ஸ்ப்ரே பண்ணுங்க. நீங்கள் இப்போது மண்ணுக்கு ஊற்றினவுடனே இந்த கரைசலை நல்லா மண்ணை வந்து கிளறி விட்டுடுங்க சரிங்களா. சம்டைம்ஸ் இப்போ அடுத்த நாள் நீங்கள் செடிக்கு தண்ணி ஊற்ற போகும்போது அந்த மண்ணில் வந்து ஃபங்கஸ் ஏதாவது இருந்ததுன்னா பயப்பட வேணாங்க, அது வந்து செடிகளுக்கு நன்மை செய்யக்கூடிய ஃபங்கஸ் தான், அதனால் எந்த ஒரு பாதிப்பும் செடிகளுக்கு ஏற்படாது. அதனால் திருப்பியும் அதை நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அது சரியாயிடும். இப்போ சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், ஏன் வந்து கடலை புண்ணாக்கு தான் நான் யூஸ் பண்ணணும் எல்லாரும் சொல்கிறாங்க, இவங்க வந்து பச்சை வேர்க்கடலை யூஸ் பண்ணலாமே சொல்கிறாங்க, அதில் இருக்க எண்ணெயினால் அந்த செடிகளுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமான்னு கேட்பீங்க. அதனால் எந்த விதமான பாதிப்புமே ஏற்படாதுங்க. செடி நம்மளுக்கு எப்படி எண்ணெய் யூஸ் ஆகுதோ அதே மாதிரி தான் செடிகளுக்கும் நிறைய பயன் கொடுக்குது. இந்த கர்நாடகா, ஆந்திரா இந்த இயற்கை விவசாயிகள்லாம் எண்ணெயை வச்ச ஒரு ஃபர்டிலைசரை
அவங்க செடிகளுக்கு ஒரு 15 நாளைக்கு வரைக்கும் தராங்க. அவங்க ஏன் அந்த எண்ணெய்களை செடிகளுக்கு தராங்கன்னா, அந்த காய்கள் வந்து ஒரே ஷேப்பாலையாக இருக்கும், ஷேப்பாக இருக்கணும், அந்த கலரு அப்புறம் அந்த ஷைனிங் இருக்கணும் காய்களுக்கு. ஏன்னா விற்கணும் இல்லைங்களா, அப்போ தானே ஜனங்க வாங்குவாங்க. அப்புறம் அந்த டேஸ்ட்டு ஸ்மெல்லெல்லாம் அந்த ஒரிஜினாலிட்டியை எடுத்துகிட்டு வர்றதுக்காக சமையல் எண்ணெயும் முட்டையையும் சேர்ந்து ஒரு கரைசலை அந்த 15 நாளைக்கு ஒரு அவங்க தோட்டத்துக்கு தராங்கங்க. அதனுடைய செய்முறையும் நான் வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கேங்க, அதனுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேங்க, நீங்களும் செய்யுங்க, அது ரொம்ப நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். இப்போ நாம் தயாரிச்சோம் இல்லைங்களா இந்த லிக்விட் ஃபர்டிலைசரை, நீங்கள் உங்களுடைய ரோஜா மல்லி போன்ற பூச்செடிகளுக்கும் அப்புறம் காய்ச்செடிகளுக்கும் தரும்போது 10 நாள்லேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நம்புகிறேங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.